தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிறாய். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு கதை விடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது. ஹாய் ஆண்டி, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கள். ஓகே, இன்றைய நாளில் மிக்க ஹாப்பியாக இருக்கிறீங்கள், இன்றைய நாளில் மிக்க அழகாகவும் இருக்கிறீங்கள் நீங்கள். ஓகேயா? ரைட். ஓகே ஆண்டி, இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள்? 62. ஆனால் அப்படி தெரியலையே. இந்த ஒரு 46வது பிறந்த நாள்னு சொல்லலாம் போல இருக்குது. சும்மா சொன்ன நான் ஜோக்குக்கு. ஓகே ஆண்டிக்கு என்ன பேர்? மாலா. அதுவும் அழகான பேர், சரிதானே? உண்மையிலேயே அழகான பேர். ஓகே, இன்றைய மாலா ஆண்டிக்கு வந்து இன்றைக்கு பிறந்தநாள்னு சொல்லி, அதுவும் 62வது பிறந்தநாள்னு சொல்லி, இங்கே வர முடியாதவங்க ஒருத்தங்கள், உங்களில் பிரியமானவங்க ஒருத்தங்கள் இந்த கிஃப்டை கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. அந்த கிஃப்டை கொண்டு ஆண்டிக்கு ஆண்டிகிட்ட போய் அவங்களுக்கு கேட்கலாம் வெட்டி, இந்த பிறந்தநாளை வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாட சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் ஜாரன்னு சொன்னால் நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கோம், புதுக்குடியிருப்பிலேருந்து வந்திருக்கிறோம். ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு எங்களுடைய ஒரு முதல் தடவையாக ஒரு அன்பான ஒரு பொக்கே ஒன்று தந்திருக்கிறோம். எங்களோட நைல் சர்ப்ரைஸ் சார்பாக, எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த பிறந்தநாளில் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆண்டியன்னு சொல்லி அழகான ஒரு பொக்கே ஒன்று, எங்களுடைய பொக்கே ஒன்று தந்திருக்கிறோம் உங்களை வாழ்த்தி. ஓகே, 62வது பிறந்தநாள் மிக சிறப்பாக இரவே கொண்டாடிட்டீங்கள்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஊர் மக்கள் எல்லோரும். உங்களோட வீடு கேட்க வந்தோடனே உடனே பிறந்தநாளா என்று சொல்லி கேட்ட இடத்துல நாங்கள் எப்படி தெரியும் பெருசாக கொண்டாடுறாங்களா என்று சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே போய் நைட் 12 மணிக்கே கேக் வெட்டி விஷ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அவங்களால் வந்து உங்களோட ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க, அதை வேண்டிக் கொள்ளுங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஓகே, அழகான ஒரு ஐசிங்கே. ரைட். ஒரு ரோசா பூக்கள் அடங்கிய, எப்படி நீங்கள் ஹாப்பியாக இப்போ இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ரோசா பூ அந்த கேக்கில் வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுங்கள் வந்து யார் இதை செய்திருப்பாங்கன்னு சொல்லி. தெரியலையா என்ன சொல்கிறீங்க? எல்லாமே சொல்லிட்டேன். குழு தந்திருக்கிற உங்களில் பிரியமானவங்கள், உங்களில் விருப்பமானவங்கள், இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க, இந்த தருணத்தில் பிள்ளையெல்லாம் செய்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பிள்ளையெல்லாம் தான் சொல்கிறது, வேறு ஒருத்தரும் உங்கள் லேன் இல்லையா? சரி, நீங்கள் பிள்ளைகள்னு சொல்லியிருக்கிறீங்க, அது நாங்கள் கேட்போம் யாராக இருக்கும் உங்களோட பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். ஓகே, 3 பேர் லண்டனில், 2 பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு யார் செய்திருப்பாங்க? சரி, நான் சும்மா கேட்குறேன், பிள்ளைகள் இல்லை, உங்களை பிள்ளைகள்னு சொல்லிக்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் விடையொன்று சொன்னீங்களே நான் ஆன்சர் பிள்ளைகள்னு சொல்லி. ரைட், பிள்ளைகள் யார் செய்திருப்பாங்க? எங்கே இருக்கிறாங்க? லண்டனில் இருக்கிறாங்க. நோ, அவங்களும் இல்லை. ஜூலியட் ராஜன் எங்கே இருக்கிறார் அவர்? லண்டனில். ஓகே, அவரும் இல்லை. அவர் மகனா? பிரசன்னா. நோ, அவர் எங்கே இருக்கிறார்? மகன் லண்டனில். ஜூகி மகன். ஓகே, ராஜன் என்ன கட்டராஜன் என்று சொல்கிறதா? ராஜன் என்று சொல்கிறதா? ரைட் ரைட். ஓகே, ஜூலியட் ராயன். ஓகே, அவரும் இல்லை. நோ, அந்த பேரில் வேற இல்லை. இந்தியாவில் இருக்கிறாங்களா? என்ன பேர்? தர்சினி. பிரிய தர்சினி. நோ, அவங்களும் இல்லை. ரைட், நீங்கள் 4 பேரை சொல்லிட்டீங்க. ஓகே தானே? ஆனால் நான் கொடுக்குறது 3 பேருக்குரிய சான்ஸ் தான் கொடுக்குறேன் நான். ரைட், இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அதையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அவங்கள இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே தானே? சரி. ஓகே, ஓ
ரைட், உங்களை அழகான ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரிதானே, இந்த தருணத்தில் நீங்கள் வந்து அதை நல்ல வடிவாக சாப்பிட்டு இனிப்பான ஒரு இந்த தருணத்தில் ஒரு இனிப்புகள் அடங்கிய ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க. ரைட், நீங்கள் கட்டாயம் யாருன்னு சொல்லி சொல்லணும். ஆனால் ஓகே தானே, அல்லது உங்களுக்கு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று தரலாம் அப்படி யோசிக்கிறேன். என்ன தரலாம் பனிஷ்மெண்ட் உண்டு? நீங்கள் சூறா சொல்லாட்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள, நீங்கள் பாடுவீங்களேன்னு நினைக்கிறேன். ஒரு வேத பாட்டுனாலும் பரவாயில்லை, பரவாயில்லைன்னு. சரி ஓகே, ரைட், நீங்கள் தவறான விடிய சொன்னீங்கள்தான் உங்களுக்கு அழ ஒரு பாட்டு. ஓகே, அதையும் வேண்டிக்கொள்ளுங்க. ரைட், நல்லா இருக்கா? ரைட், ஓகே. அண்டிக்கு இண்டாக்கு என்னென்னு பேர் ஆச்சரியமாக இருக்குது. ஜாரப்பா இதை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை எவ்வளவு பேர் அன்பு வச்சுருக்கிறாங்களே நான் இந்த பிரதேசத்துக்கு வந்த உடனே பார்த்துருக்குறேன். ரைட், இதுக்குள்ள என்ன இருக்கு உடனே நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? ரைட், ஓப்பன் பண்ணுங்கள் பாப்போம். எப்படி இங்கே எல்லோரும் உங்களை கூப்பிடுவாங்க? மாலா ஆண்டின்னு கூப்பிடுவாங்களா, மாலா அம்மாண்டு கூப்பிடுவாங்களா? ஆ, அப்படித்தான் எங்களுக்கு வந்தது. மாலா அம்மா அல்லது மாலா ஆண்டியன்று ஒரு ஆள் சொன்னாங்க, மாலா ஆண்டியன்று சொல்லி சொன்னாங்க, மற்ற ஆள் சொன்னாங்க மாலா அம்மாவுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி. ரைட், ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி யாரப்பா இந்த பே? சரி ரைட், உங்களுக்கு இந்த நீங்கள் சிவமாலை புத்தகம் வச்சுருக்கலாம், சிவமாலை வச்சுருக்கலாம், உங்களோட பேர்ஸ் ஃபோன் எல்லாம் வச்சுருக்கலாம், பேங்குக்கும் கொண்டு போகலாம் காசு எடுக்கிறதுக்கு. ஓகே, அதை நினச்சி இதை தந்துருக்குறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா உங்கள்ட்ட நிறைய இந்த பேர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க கேன்பேக்லாம். சரிதானே, அப்படியும் சொல்லியிருந்தேன். அவள் நிறைய நிறைய அவள் சொன்னாங்களே என்னென்ன சொன்னால், அவள் எங்களை கோயிலுக்கெல்லாம் பிறகு விதவிதமான கேன்பேக்கோட நான் வார வேண்டி ரெண்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கட்டாயம் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சரி பார்க்கலாம், இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் வேண்டிக்கலுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். இதுக்கு என்ன இருக்குது அப்படி ஓப்பன் பண்ணி பண்ணி சொல்லுங்கள். உடுப்பாக இருக்குது வேணா? சரி, கெஸ்ஸிங் சரியாக இருக்குது. சரி பார்க்கலாமா? அப்படியா? சரி ஓகே, எங்கள் பாப்பா வந்தது. வெளியில் எடுங்க, வெளியில் எடுங்க பாப்போம். ஓகே ஓகே ரைட், இந்த சாரி பிடிச்சி கொண்டதாண்டி. என்ன சொல்கிறாங்க பின்னுக்கு இருந்து உங்களுக்கு பிடிச்ச கலருண்டெல்லாம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், நல்ல சாரி, உண்மையிலேயே அந்த சந்தோஷமாக இருக்கிறீங்க. நல்லா இருக்கேன். ரெண்டே நாளில் அனுப்பி. அப்படியா? சரி, அதையும் பார்க்கலாம். இன்னும் கிஃப்ட் இருக்குது, அது இன்னும் கிஃப்ட் இருக்குது. அதை திறக்க முற்பாடாக எங்களோட மாலா ஆண்டிக்கு வந்து இந்த 62வது பிறந்த நாளையொட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங்னு படிப்போம். ஓகேயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாலாம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் கிளப் பண்ணிவிடுங்கோ. ரைட், ரெண்டே நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்போவுமே மாலாம்மா உடலுள்ள ஆரோக்கியமாக பல்லாண்டு கால நூடுலி காலம் வாழணும், நல்ல எப்போவுமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும், நூறாண்டு காலம் இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே வேளையில் இல்லாமல் மாதாவினுடைய நல்லாசிகள் எப்போவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். உங்களுடைய பேதுருவானவருடைய நல்லாசிகளும் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் வேண்டி அவங்களிடம் வேண்டி உங்களுக்காக வந்து நான் ப்ரே பண்ணுறேன். ஓகே தானே? ஏன்னா என்றைக்குமே உடலோட ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். சரி ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு அதையும் இருக்க பார்த்து விடுவோம். ஓகே தானே? என்ன இதுக்குள்ள என்ன இருக்கும் சொல்ல தெரியலையா? ஆ, ஒருவருக்கும் கொடுக்கவும் முடியாது, அதான் பிரச்சனை. இதுக்குள்ளே இருக்கிற சாமான் அதிசயமா இருக்கா? அப்படி ஏன்னா உண்மையிலேயே ஒரு மகிழ்விக்கும் தருணம் தானே. விளங்கலாண்டி உண்மைதானே? சரி பார்க்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்கு உங்களுக்குள்ள? மோதிரமா இருக்கு, பார்க்கலாமா? எடுத்து விடுங்க பாப்போம், எடுந்து கையில காட்டுங்க. யாரப்பா அப்படியெல்லாம் தோடெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க? ஒரு பெருமதியான ஒரு உங்களுக்கு தோடா? ஆ, பெருமதியான தோடை தந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு செய்திருக்கிறாங்க. அவங்க ஜார்ன்றது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாரன். சரி, யார் இதை செய்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன் பாப்போம். இப்போ சொல்லுங்கள், யார் யாரில் இருக்கு? என்னென்னு சொல்கிறது, அதை கண்டுபிடிச்சிருவீங்களே. அப்படி சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்களே. எப்படியப்பா இந்த பெருமதியான ஒரு கிஃப்டை தந்திருக்கிறாங்கன்றது யாரால் சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க பாப்போம்.
யாரோ எல்லாரையும் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாரும் இல்லையனு சொல்லிட்டேன் வேற ஒருதரம் இல்லையா இருக்கினோ அக்கடை புள்ளையில் இருக்கினோ நான் செய்யற மாதிரி எனக்கு சான்ஸ் இல்லையா சரி உங்களுக்கு யாரன்னு சொல்லி விடுவோமா அவளா இருக்கிறீங்களா உண்மையிலேயே நான் தானே தந்த நான் இல்லாம் நான் தானே கொண்டு வந்து தந்த நான் நீங்கள் அப்படி சொல்லலையே ரைட் ஓகே வரேன் இல்லைங்கம்மா சொல்லி விடுறேண்ணா சரி ஓகே ஆண்டி என்ன சரியான கன்ஃபியூஸ் ஆகிருக்கு போலோட ஏன்னா யாருன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறீங்க சரி இந்த கிஃப்ட்டை யார் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட லண்டனில் இருக்கிற உங்களோட பேரப்பிள்ளைகள் பிரின்ஸா பேரன் பிரிஸ்டன் பியோ அப்படியா அந்த பேரப்பிள்ளைகள் இரண்டு பேரும் வந்து தந்திருக்கிறாங்களே இந்த கிஃப்ட்டு ஓகே தானே ஏன்னா சரி இந்த பேரப்பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரிஸ்டனா பிரிஸ்டன் ஓகே ஏன்னா அவர் பிரிஸா பிரிஸ்டன் ஓகே ரெண்டு பேரும் தான் சேர்ந்து செய்திருக்கிறாங்க தந்திருக்கிறாங்களே இந்த தருணத்தில் அம்மம்மா அப்பம்மாவுக்கு அப்பம்மாவுக்கு வந்து இந்த தருணத்தில் அப்பம்மா தனியாக இருக்கிறா உண்மையிலேயே பாவம் அப்பம்மா எங்களுக்காக எவ்வளோத்தோ செய்திருக்கிற அப்பம்மாவுக்கு வந்து நாங்கள் இப்படியான ஒரு பிறந்த நாளில் வந்து ஒரு சர்ப்ரைஸை செய்து அவருக்கு வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் வந்து கொண்டாடணும் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து அவங்களோட அப்பா ஒரு கவிதையொண்டு அனுப்பியிருந்தார் எனக்கு ஓகே தானே ஏன்னா அதையும் இருக்க வாசிக்கிறேன் கேட்போம் அம்மா என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் ஆயிரம் உறவுகளை அடக்கி கொண்டாய் அம்மா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா உன் மடி சாய்ந்து உறங்கும் போது என் கவலையெல்லாம் மறந்து போகும் அம்மா என் சோகம் கூட எல்லாம் சுகமாய் மாறிவிடும் அம்மா என்னை கருவில் சுமந்த உன்னை நான் என் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறேன் அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா உனக்கு என்ன தவம் செய்தேன் உனக்கு நான் மகனாய் பிறக்க என்னவரம் பெற்றேன் நீ என் தாயாய் வந்திட அடுத்த பிறவியிலும் இதே வரம் பெற்றிட வேண்டுகின்றேன் அம்மா நீ நோய் நொடி இன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழணும் அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விழிகளில் கண்ணீரும் மனதில் மகிழ்ச்சியும் கொண்டவனாய் என்னை தொட்டு தூக்கினாய் என்றும் உன்னை மறவேன் அம்மா இருள் சூழ்ந்த போதும் என்னுள் பயமேதுமில்லை விழி திறக்கா விடினும் மனதில் பலியேதுமில்லை கண்ணே கண்ணே என அழுகை அழைக்கையில் கண் திறந்து பார்த்தேன் கடவுள் முகத்தை அது என் தாயின் முகத்தை அம்மா எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை உங்களுக்காக வடிச்சிருக்கிறார் உங்களோட மகன் உண்மையிலேயே உங்களோட மகனும் மருமகளும் சேர்ந்து தான் என்னோட கதைச்சிருந்தாங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கு கிடைச்ச உண்மையிலேயே மற்ற எல்லோரும் ஏன்னா என்னை நினச்ச இந்த தருணத்தில் வந்து மகன் திடீரென்று தான் எனக்கு கால் பண்ணியிருந்தார் அம்மாவுக்கு இப்படி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும் என்று சொல்லி அப்போ என்ன விசாரித்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் உங்களோட அண்ணனாக்கள் அவங்களோட அண்ணனாக்கள் உங்களோட புறா மக்களை சொல்லியிருந்தேன் அவங்கள இந்த ஃப்ரெண்டாகள் அப்போ தான் அவரும் என்னை அறிஞ்சு கொண்டார் ஜாரன்னு சொல்லி ஓகே இந்த தருணத்தில் உங்களோட பேரப்பிள்ளைகள் உங்களோட மகன் மகள் குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் உடலவு ஆரோக்கியமாக இறைவனுடைய நல்லாசிகள் அவங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கணும் எப்போவுமே அவங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்போ தானே என்னம்மா உண்மையிலேயே நீங்கள் இந்த தருணத்தில் உங்களோட பேரப்பிள்ளைகள் மகன் மருமகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி இவ்வளவு எதிர்பாராத அளவுக்கு என்ன சந்தோஷப்படுத்திருக்கணும் நான் இப்போ மருமகளோட காய்ச்சிட்டு தான் வந்தேன் அவனு சொல்லலை இப்போ மகனுக்கும் இப்போ எடுத்து உங்களை காட்டுனா நான் அவரும் தெரியாது என்ன செய்யறேன்னு தெரியும் எனக்கு ஆறு இப்படி ஒரு இந்த வாழ்க்கையில 62 வருஷத்துக்கு இப்படி எனக்கு ஒரு சந்தோஷத்தை வந்ததில்ல அதை விட இரவு இவர்கள் வந்து எனக்கு வெடி கொளுத்தி கேக்கெல்லாம் வெட்டி பெரிய சந்தோஷம் போய் மாண்டவர்கிட்ட போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது இது இதே விட இந்த பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு இந்த பிள்ளையால் பேர பிள்ளையால் செய்தது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோ சந்தோஷம் ஓகே ஏனாண்டி உண்மையிலேயே உங்களோட சந்தோஷம் இதில் தெரியுது மிக்க சந்தோஷம் நாங்கள் எல்லோருக்கா கேக் கட் பண்ணி விடுவோம் ஓகேயா தை தாளாட்டிடும் என் தோழி நீற்றுமே வெயிலும் ஜூஞ்சுலாய் தென்றலும் செப்டம்பர் வான்மழை அக்டோபர் வாடையும் Smiley, smiley, smiley.
ஓகே ஆண்டி, சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம் கிடைக்காது. இப்படி ஒரு தரம் செய்யல இந்த தருணத்தில் செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. குட் லக் ஆண்டி, சந்தோஷம். ஓகே.